ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முட்டை கொத்து சேமியா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல கடாயில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சேமியாவை வேக வச்சுருக்கேன். சேமியா வெந்ததுக்கப்புறமா அதை தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி சூடானதும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மூணையும் சின்ன சைஸில் வெட்டி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஆல்ரெடி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்த சேமியாவையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொத்தி விட்டுடலாம். சேமியாவை நல்லாவே ரொம்பவே சின்ன சைஸில் கொத்தும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே தான் அந்த ஸ்பைசஸும் மசாலாவும் இதுக்கு கூட ஆட் ஆகும். பாருங்கள், நல்லாவே அருமையான ஒரு கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 முட்டையை இது கூட உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நல்லா இதையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ முட்டை கொத்து சேமியா சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.